கவர்னர் அது வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் வைக்கிறார் மறுக்கலை இன்னும் மறுத்தால் தான் அந்த கண்டனம் சொல்லலாம் மறுக்கலை நிலுவையில் தான் வைக்கப்பட்டிருக்கு கவர்னர் வந்து பதவியேற்பு வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான நடவடிக்கை எடுத்து முடிக்கலை நிலுவையில் பெண்டிங்கில் இருக்குது இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமாக ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சட்டத்துறையில் இருக்கிறார் தேர்தல் வருது தேர்தல் பிரச்சாரத்தை வந்து இது முக்கிய வந்து பொருளாக வந்து விவாதிக்கப்படும் அது வந்து விடுவிச்சுக்கலாம் ரெண்டாயிரம் கேட்டால் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கௌரவம் மீண்டும் ஒரு கௌரவம் கிடைக்கணும் ஆனால் இன்னும் எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் இப்போ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஒரு ஒரு வாரத்திலே ஒரு பத்து நாளிலேயோ ஒரு பதினஞ்சு நாள்லையோ கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் பொன்முடி பொன்முடி விட்ட வேறு ஆள் இல்லையா அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற எந்த துறையில் இருந்தாலும் சரி அது உயர்கல்வித்துறை தான் வந்திருக்காரு அந்த இப்போ அந்த பொறுப்பு வேறு யாரும் பார்த்துக்கலையா சொல்லுங்க முதலமைச்சருக்கு வந்து பல விதமான நெருக்கடி இருக்கலாம் பொன்முடி அவர்கிட்ட இருந்தே கூட நெருக்கடி இருக்கலாம் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நல்லா எல்லாமே தானே முதலமைச்சர் அனுபவசாலி தானே அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி உங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் கவர்னரை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் யாரையே செந்தில் பாலாஜி வழக்க மாட்டேன் தான் சார் இதுவும் செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார் பொன்முடி வெளியில இருக்கிறாரு இவருக்கு தனது அறிவிக்கப்பட்டிருக்கு அவருக்கு அறிவிக்கப்படல அவ்வளவுதான் சார் செஞ்சி தனது அறிவிக்கப்படல இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு படி வெளியில இருக்காரு வெளியில் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலனுக்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிக்கையாளர் சேகுவேரா அவர்கள் வணக்கம் பொன்முடி மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்க ஆளுநர் த தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுத்தி வருவதாக எம்பி வில்சன் அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் பொன்முடி அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு இருக்கிற வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஒரு ஸ்டே தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது தண்டனை காலம் அறிவிக்கப்படுது அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைக்கால தடவை கொடுத்து நிறுத்தி வைக்குது அவ்வளோதான் இது வந்து முழுசுமாக முழுவதுமாக வந்து அவர் வந்து அந்த 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 தண்டனை வந்து விடுவிக்கலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து கவர்னருக்கு வந்து மறுபடியும் இவங்க வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி மீண்டும் அவர் பதவி ஏற்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது கவர்னர் அது வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் வைக்கிறார் மறுக்கலை இன்னும் மறுத்தாதான் அந்த கண்டனம்னு சொல்லலாம் மறுக்கில் நிலுவையில் தான் வைக்கப்பட்டிருக்கு கவர்னர் வந்து பதவியேற்பு வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான நடவடிக்கை எடுத்து முடிக்கலை நிலுவையில் பெண்டிங்கில் இருக்குது இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமாக ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சட்டத்துறையில் இருக்கிறாரு திமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பின்ற அந்த அடிப்படையில் அவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் என்னதான் சட்டம் இருந்தாலும் சட்டத்தை தாண்டி ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்குது இல்லை சரி அந்த மாண்பின்படி பார்த்திங்கன்னா வந்து சட்டப்படி நீங்கள் சொல்கிற கோ வந்து அந்த அந்த கோரிக்கை வந்து சரியாக இருக்கலாம் அவர் அமைச்சராக மீண்டும் பதவி நம்ம வந்து வழிவகை செய்து சட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இது சட்டத்தை தாண்டி ஒரு அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல ஒரு குற்றத்திலிருந்து அவர் விடுவிக்கலை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தான் இறுதியான தீர்ப்புடும் போது உச்சநீதிமன்றமாக அவர் வந்து அந்த வந்து விடுவிச்சிட்டாங்கன்னா அப்போ தாராளமாக வந்து இவர் வந்து பதவி ஏற்றுக்கலாம் அங்கே ஒரு தடைக்கர் இருக்குதான் செய்யுது சரிங்களா நீங்கள் சட்டப்படி பார்க்காம இதை மாண்புன்னு பாருங்கள் ஒரு அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு அவர் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஒரு தகுதி இருக்குது அந்த அடிப்படையில் வந்து அவர் பதவி இழக்கிறாரு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மேல்முறையீடு செய்யும் போது அந்த மேல்முறையீடு நிலுவையில் வைக்கப்படுது அப்படி இருக்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா நிலுவையில் வச்சுருக்குது ஸ்டே கொடுத்துருக்கு தண்டனையை வந்து அனுபவி அந்த அனுபவிக்கிறது வந்து ஒரு இடைக்காலமாக ஒரு தடை வச்சுருக்குறாங்க அந்த தீர்ப்புக்கு அப்போ மேல்முறையீடுல இன்னும் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்பட்டு மீண்டும் கூட அவருக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்படலாமே இல்லையா இப்போ இன்னொரு ஒரு ஒரு வாரத்திலே இல்லை ஒரு ஒரு மாதத்துலேயே மறுபடியும் அந்த வழக்கு எடுத்து தண்டனை அருவி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி உச்ச உச்சநீதிமன்றம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது உயர்நீதிமன்றத்தை கொடுத்த தீர்ப்பை அப்போ இன்னும் மறுபடியும் வந்து அமைச்சர் பதவி வந்து இழக்கணும் இல்லையா ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் என்னென்னாக்கா தீர்ப்பு வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து இவரை விடுவிச்சு தீர்ப்பு இல்லை இடைக்காலத்தை வந்து இடைக்காலமாக வந்து ஒரு தடை உத்தரவு தான் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும் என்ன அவசரம் அப்படின்றது தான் பார்வை இதுக்கே அவன் வேக வேகமாக வந்து உடனே வந்து கவர்னரை கண்டிக்கிற அளவுக்கு வந்து போக வேண்டியது இல்லையா கவர்னரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னுலாம் சொல்லவே இல்லை எந்த ஒரு சட்டத்தையும் மேற்கோள் காட்டி உங்களுக்கு வந்து நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுலாம் சொல்ல நிலுவையில் வைக்கப்படுது அப்போ ஒரு நிதானம் பார்க்கலாம் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது அது எப்படி வேணாலும் தீர்ப்பு மாறலாம் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ வழக்கு நிலுவையில் இருந்தாலே ஒரு தார்மீக பொறுப்பேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவியை ராஜினாமா செய்யலாமே சரிங்களா அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ராஜினாமாவும் கூட கிடையாது பதவி இழந்தவருக்கு மீண்டும் பதவி வழங்கும் போது அந்த அந்த ஒரு வேண்டுகோள் வந்து கவர்னர் நிலுவையில் வைக்கிறார் இதில் பெரிய குற்றம் கவர்னர் குற்றம் செஞ்சுதான் இதில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மீண்டும் பொன்முடியை அமைச்சர் பதவி ஏற்பதற்காக ஏன் திமுக இன்னும் அவசரம் காட்டுகிறது அவசரம் காட்டுறதுனா என்ன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசுவாசம்ன்றார் அடிப்படையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவராக கூட இருக்கிறார் அவர் அதனால் வந்து பார்த்தினா வந்து நெருங்கிய முதலமைச்சரோடு நெருங்கிய நட்பில் இருக்கிறவர்னு கூட சொல்லலாம் செல்வாக்கு அதிகம் மிகுந்த மனிதர் பொன்முடி திமுகவில் ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இவங்களாம் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பெரியவங்க இல்லை இல்லைல்ல சட்டத்துக்கு முன்னாடி வந்து யாருமே இங்கே பெரியவங்க கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திமுகவோட வந்து ஒரு முன்னணி தலைவர் ஒரு முக்கிய தலைவர்லாம் பார்க்காம இல்லை கலைஞர் ஸ்டாலின் அவர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்ன்ற அந்த மாதிரி பார்வையெல்லாம் பார்க்காம இது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து அமைச்சர் பதவி அந்த அமைச்சர் பதவிக்குரிய அந்த மாண்பு அதை மட்டும் தான் பார்க்கணுன்ற நான் அந்த மாதிரி அந்த அமைச்சர் பதவிக்குள்ளே மரியாதை இதை தான் பார்க்கணும் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் உள்ள அந்த செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சரிமையை தவிர கூடத்துக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று கூட ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் ஆறு என்னென்னா இவ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த தேர்தலில் வந்து இவர் அமைச்சர் பதவி இழந்தார்ன்றது ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும் பிரச்சாரத்தில் அது முன்னே வந்து அதை வச்சு பிரச்சார எதிர்கட்சிகள் வந்து அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க முன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து அமைச்சர் பதவி இழந்ததுக்கான காரணங்கள் விலக்கி பிரச்சாரம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் காரணங்களுக்காக வேகம் காட்டுறதா தான் பார்க்குறேன் திமுக வந்து வேகம் காட்டுது ஏன் பொன்முடி வந்து மீண்டும் ஒரு அமைச்சர் அமைச்சராகிறதுக்கான வேகம் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும் தேர்தல் வருது தேர்தல் பிரச்சாரத்தை வந்து இது முக்கிய வந்து பொருளாக வந்து விவாதிக்கப்படும் அது வந்து விடுவிச்சுக்கலாம் ரெண்டாயிரம் கேட்டால் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கௌரவம் மீண்டும் ஒரு கௌரவம் கிடைக்கணும் ஆனால் இன்னும் எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் இப்போ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு ஒரு வாரத்திலேயே ஒரு பத்து நாளையோ ஒரு பதினஞ்சு நாள்லையோ கூட பண்ணி உச்ச வழக்கு எடுத்தாங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகும் இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டாங்க தமிழிசை அப்படி ஒரு தகவல் வருது அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து ஒரு குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவர் வந்து ஒரு தேர்தல் காரணங்களுக்காக அவர் போட்டியிடலாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் மகனோ இல்லை அவங்கள சார்ந்தவங்க போட்டியிடலாம் இல்லை அவர் யார் நாமினேட் பண்ணுறாரோ அவங்க போட்டியிடலாம் ஸோ அதில் வந்து ஒரு கௌரவம் பார்த்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டதாக வந்து கருதி மீண்டும் வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து அடையிறதுக்கு ஒரு வேகம் காட்டுறாங்கன்றதான் நான் பார்க்குறேன் கௌதம சிகாமணியும் இப்போ எம்பி தேர்தலில் ஒரு வேட்பாளராக திமுக அனௌன்ஸ் பண்ண தான் போகுது இது அவரோட வெற்றி வாய்ப்பு பொன்முடி வழக்கால் சரிவடைய வாய்ப்பு இருக்குமா ஆமாம் வாய்ப்பு இருக்குல்ல அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது உச்ச நிலுவையில் இருக்குது எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விடு அதாவது சிலைக்கு போகாமல் வெளியில் இருக்கிறார் அவ்வளோ தான் இல்லையா சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கட்டும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு என்ன சொன்ன ஒரு டெட்லைனில் தான் நான் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அவருடைய பதவிக்காலன்றது வந்து பார்த்திங்கன்னா அது சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருக்கட்டும் இல்லை அமைச்சர் பதவியை மீண்டும் பதவியேற்றால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு முடியல இவர் குற்றமற்றவர் சொல்லி தீர்ப்பு வெளியாகலை அப்போ அது வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து தான் வந்து அவர் வந்து குற்றவாளி தான் சரிங்களா உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி சரிங்களா அந்த குற்றவாளிக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பதவியை வந்து நீங்கள் வழங்குறதுக்கு வந்து ஒரு இடைக்காலமாக அந்த தீர்ப்புக்கு ஒரு இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா உச்சநீதிமன்றமும் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு நான் குற்றமற்றவன் சொல்ல முடியும் அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு அந்த தீர்ப்புக்கான கைது நடவடிக்கையிலேருந்து ஒரு தடை உத்தரவு வழங்குறதுக்கு அவ்வளோதான் அந்த தீர்ப்புக்கு தடை உத்தரவு வழங்கியிருக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீடிக்கிறாரு சட்டப்படி அப்போ அமைச்சர் பதவியும் பதவி ஏற்கலான்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திமுக மீதான சட்டப்படி இவங்க சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம் சரிங்களா ஆனால் அமைச்சர் பதவிக்கான மாண்பு என்ன ஆகும் அந்த இடத்துல மரியாதை என்ன ஆகும் கொஞ்ச காலம் வந்து அவ காத்திருங்க வெயிட் பண்ணுங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு முழுமையாக வந்துவிட்டோம் குற்றம் தாராளமாக அமைச்சர் பதவி ஏற்றுக்கலாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு இரண்டாம் கட்ட நிலையில் தானே இருக்கிறாங்கங்க இல்லையா அவசரம் எதுக்குன்னு கேட்குறேன் அவ்வளோ வந்து அப்படி அமைச்சர் பதவி வாங்கி அவர் என்ன சார் அப்படி மக்களுக்கு வந்து அவரை விட்டால் வேறு ஆளே இல்லையா வீடு பொன்முடி விட்டால் வேற ஆள் இல்லையா அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற எந்த துறையில் இருந்தாலும் சரி அது உயர்கல்வித்துறையில தான் வந்திருக்காரு அந்த இப்போ அந்த பொறுப்பு வேறு யாரும் பார்த்துக்கலையா சொல்லுங்கள் ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஆம் ஆத்மி வழக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கைது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு கைது செய்யப்பட்ட அந்த முன்னாள் அமைச்சர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரணடைய உத்தரவுன்னு போட்டிருக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றமே கூட சரணடைய உத்தரவு போட்டால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜாமீனில் தானே சார் பிணையில் இருக்கிறதானே சார் பிணை பிணை கொடுத்துருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதனால் இவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்துலேயே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அவப்பேர் தான் ஏற்பட்டிருக்கு அதுவும் தேர்தல் நேரத்தில் எதுக்கு வந்து மீண்டும் வந்து கிட்ட வந்து நீ ஒரு பகுதியை பார்க்குறீங்க விழுப்புரம் மாவட்டம் மட்டும் பார்க்குறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது தேவையில்லாத ஒரு ஒரு பேசும் பொருளாகதான் இல்லையா வில்சன் அவர்களுக்கும் சட்டம் தெரிஞ்சவர் அவருக்கு நல்லா தெரியும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி அவர் சொல்லலாம் ஆனால் தான் அவர் விட்டு அறிக்கை விட்டதுக்கான காரணம் என்ன மற்றவங்க அறிவிடாமல் அவர் ஏன்னு கேட்டால் அவர் சட்டப்படி மட்டும் பார்க்குறாரு இங்கே சட்டப்படியும் பார்க்கணும் நீங்கள் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவிக்குள்ள மாண்பையும் பார்க்கணும்ல அது யார் பார்க்கறது கவர்னர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாருங்க இல்லைங்க நாங்கள் அமைச்சர் பதவி ஏதோ வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல இன்னும் அதை பதிலும் சொல்லலை நிலுவையில் தான் இருக்குது இந்த ஒரு காரணத்துக்காக அவர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு குடியரசைவர் திரும்ப பெறணும்னு சொல்லி வந்து சொல்லலாம் சார் அதெல்லாம் வந்து போகிற போகலை என்ன கவர்னர் பதவியும் அவ்வளோ வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இல்லைல்ல சரிங்களா அது சொல்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் அளவில் சொல்லலாம் அதுக்காக வில்சன் நான் குறைச்சி மதிப்பீட்டில் ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர் திறமசாலி இதெல்லாம் ரைட்டு ஆனால் ஒரு கவர்னர் பதவி விலக சொல்லணும்னா அதுக்கான தகுதியான ஆட்கள் சொல்லணும் நபர்கள் சொல்லணும் சரிங்களா முதலமைச்சர் சொல்லலாம் வேறு வந்து பார்த்தோன்னா வந்து அதை நிதியமைச்சர் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அந்த அமைச்சர் பதவியில் இருக்கணும் சொல்லலாம் ஒரு ராஜ்யசபா எம்பி தானே அவர் சட்டத்துறையை கவனிக்கிறவராக இருக்கலாம் ஆனால் ஆனால் ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் வந்து சொல்ல முடியாதுல்ல முதலமைச்சருடைய கருத்து இதில் முக்கியம் சட்ட ஆலோசகர் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் சார் ஆனால் யோசிக்க ஒரு கவர்னர் பதவின்றது இங்கே தான் பிரச்சனையே நமக்கு இங்கே சிக்கலை என்னென்னு கேட்டேன்னா யார் யாரோட வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இப்போ இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ பொன்முடி வந்து பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்குமா சார் பிரச்சாரம் பண்ணுவாங்க சார் இவங்க இவங்களுக்கு எங்கே குற்றவாளியாக இருக்கிறவங்க சார் எங்களுக்கு எங்கே சார் மாணவியனாலாம் எங்கே சார் இருக்குது நான் மாண்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்ல இங்கே இவங்க எங்கே மாணவியன் இருக்குது இவங்க தான் போனாங்களா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் இவங்க யாரும் ஒரு ஃபேஸ் இருக்குல்ல சார் அதுதான் சார் இவங்களுக்கு மானம் என்னன்னு ரோட்லேயே நடக்க முடியாது சார் குற்ற வழக்கில் வந்து மூன்று வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் விடுவிக்கலை அவ்வளோதான் இடைக்காலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீர்ப்பு என்னென்னு கேட்டனா அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு அவ்வளோதான் கைது நடவடிக்கை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்யும் போது கூட என்ன சொன்னார் வயசாக வயசை தான் காரணம் கம்பிட்டார் நான் குற்றமற்றவன்லாம் சொல்லலை முதல் சொன்னது எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு இங்கே இருக்குது கிட்னி சரியில்லை சட்னி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை தான் எல்லாரும் தீர்ப்பு வாங்குது அப்படிதான் வாங்குறதே அது கிட்னி சரியில்லைனா கிட்னி சரியில்லைன்னு தீர்ப்புக்குன்னு போனான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லைன்றதை யார் முதல்ல சொன்னோம் மருத்துவர் சொல்கிறத விட தன்னை முதல்ல இப்போ எனக்கு உடல்நிலை சரினா மொ முதல்ல என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் மருத்துவ குறிப்புலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் இவங்க தான் பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரிங்க யார் வந்து உங்களுக்கு வந்து பயில் அதாவது அப்பீல் முறையிட்டாங்கனாங்க அப்பீலில் முதல்ல சொல்கிறது எனக்கு வந்து கிட்னி சரியில்லை சட்னி சரியில்லை ஆனால் அதே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க அடுத்த பொதுக்குழுல உட்காந்துருப்பாங்க சூறாவளி பிரச்சாரம்லாம் மேற்கொள்வார் நீங்கள் வேணால் பாருங்கள் பாருங்கள் வேணா என்ன சொன்னாங்க மேல்முறையீடு போகும்போது எனக்கு வந்து வயசாகிடுச்சி எனக்கு கிட்னி சரியில்லை அது சரியில்லை நான் பொதுவிலையே சொல்கிறேன் பொன்முடி மட்டுமே கிடையாது என்ன தீர்ப்பு வழங்காச்சு அவர் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டா எனக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லாம் இந்த உடல்நிலை இந்த உபாதை அந்த உபாதை எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பதவியில் ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொதுக்குழு உட்காந்துக்கிட்டு பேசுவீங்க சூறாவளி பிரச்சாரம்லாம் மேற்கொள்வீங்க எப்படி அதுக்கெல்லாம் உடல்நிலை வந்து சரியாக இருக்கும் அப்போ கிட்னி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளின்னு வந்து நிரூபிக்கப்பட்டு வந்து நீ தண்டனை காலத்தை அனு தண்டனை அனுபவிக்கும்போது நான் கேட்டால் மேல்முறையீட்டுக்கு போகும்போது எனக்கு இங்கே சரியில்லை அங்கே சரி இல்லை வயசு எழுபத்தி மூணு ஆயிடுச்சு இது எல்லாமே வரும் பொன்முடி விஷயத்தை பார்த்தோமா இல்லையா ஒரு அடுத்த பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளைஞரணி மாநாட்டில் வந்து உக்காந்துதாரா இல்லையா தீர்ப்பு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாளில் என்ன அஞ்சு நாள் கம்மியாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாளில் உட்காந்துதாரா இல்லையா அப்போ வந்து நீங்கள் அஃபிடவிட்டில் நீங்கள் என்ன போடுறீங்க பிரமாண பத்திரத்தில் எனக்கு இது சரியில்லை அது சரி இல்லை அப்போ நீதிமன்றத்தை ஏமாத்துறீங்க உண்மையான காரணங்களை சொல்கிறீங்க சார் உண்மையான காரணம் உடனே சரிண்ணா அப்போ எப்படி உங்களால் இப்போ இப்போ நான் கேட்குறேன் இந்த பிரச்சாரத்தில் எவ்வளோ எப்படி கலந்து பாருங்க பாருங்கள் சூறாவளி பிரச்சாரம்லாம் மேற்கொள்வீங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் மீட்டிங்கில் பேசுவீங்க அப்போல்லாம் உங்களுக்கு உடல்நிலை சரி இருக்கணும் ஆனால் நீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டு நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வந்து குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டு நீங்கள் சிறைக்கு போனால் அப்போ தான் உங்களுக்கு இங்கே இது சரியில்லை அது சரியில்லை என்னால் நடக்க முடியாது உங்களுக்கு வயசு எழுபத்தி மூணு வயசு வயசாகிடுச்சு சொல்லி கதருவீங்க திட்டமிட்ட நாடகம் எல்லாம் நாடகம் தானே சார் நீதி நீதிமன்றத்தை மாதிரி நீதிபதியை ஏமாற்றினா எவனும் விளங்குன்னு தான் சரித்திரமே கிடையாது இவனுக்கெல்லாம் விளங்காதவனுங்க பொதுவில் நான் சொல்கிறேன் பொன்முடியை கூட சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நீதிமன்றத்தை ஏமாற்றாதீங்க புரியுங்களா நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாத்துறது தன்னை தான் மக்களை ஏமாத்துற சமம் தன்னைத்தானே ஏமாத்துக்கிற சமம் இன்னும் அதனால் என்ன கேட்டால் கேட்டால் கவர்னருடைய நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கிறார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகிரங்கமாக இல்லை இல்லை என்னால் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னெலாம் சொல்லலை அந்த நிலுவையில் வைக்கிறது கூட அதுக்கான காரணம் வந்து கவர்னருக்கு தெரியும் ஏன் நிலுவையில் நிறு நிறுத்தி வச்சுருக்கு அந்த மேல் வட்டத்தில் தெரியும் ஒரு மறுபடியும் தீர்ப்பு கூட மறுபடியும் வந்து இவங்க கொடுக்குற இந்த அழுத்தம் கடைசியில் அப்படி தான் ஆகும் இப்போ நீங்கள் பதவி பிரமாணம் இப்போ நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்னர் வந்து பதவி பண்ணணும் வந்து சட்டப்படி நடந்துக்கல அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி நடந்துக்கணும் எவ்வளோ நாள் பெண்டிங்கில் வைக்கலாம் உச்சநீதிமன்றம் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொன்முடி வழக்கு வந்து விசாரணை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாள் பெண்டிங்கில் வச்சுருக்கிறோம் ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது நாட்கள் வரைக்கும் கிடையவே கிடையாது சார் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வானலாவே அதிகாரம் இருக்குது நாளைக்கே கூட எடுக்கலாம் நாளைக்கே கூட எடுக்கலாம் பிணையில் தானே சார் இருக்கிறாரு என்ன கொடுக்க இடைக்காலமாக அந்த தீர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைக்காலமாக வந்து தடை வச்சிருக்காங்களா நாளைக்கே உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணை பண்ணி முடித்தா என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது அப்படி தான் நடக்கும் ரெண்டில் ஒன்று தெரியணும் இல்லை பொன்முடி குற்றவாளியாக நிரபராஜியாக தெரியணும் அப்போ இதை யார் முடிவு பண்ணணும் உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணணும் நாளைக்கே வழக்கு எடுத்தால் என்ன பண்ணுவீங்க இப்போ இவர் வெளியில் இருந்தாலும் அனைத்து சாட்சியம் மறுபடியும் ஒரு கலைக்க வாய்ப்பு இருக்கிறனால ஏற்கனவே நூற்றி இருபத்தேழு சாட்சிகள் எல்லாம் முடிச்சாச்சு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு உச்ச உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பண்ணியிருக்கிறார் அவங்க வந்து கேட்டால் இடைக்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு அந்த தீர்ப்புக்கு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா உடனடியாக வந்து அரசாகி உள்ளே போகணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கையில் வந்து தற்காலிகமாக ஒரு இடைக்கால ஏற்படுதான் அது இப்போ வந்து இந்த அவசரத்தை காட்ட வேணாம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைச்சர் பதவின்றது ஒரு மாண்புள்ள பதவி தானே முதலமைச்சர் அவருக்கு தெரியும் நல்லாவே முதலமைச்சருக்கு வந்து பல விதமான நெருக்கடி இருக்கலாம் பொன்முடியவர்கிட்டே கூட நெருக்கடி இருக்கலாம் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நல்லா எல்லாமே தெரிஞ்சவர் தானே முதலமைச்சர் அனுபவசாலி தானே அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி உங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் கவர்னரை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டி படைக்க முடியாதுல்ல அவருக்குன்னு ஒரு அவகாசம் இருக்குல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி யூஸ் பண்ண முடியாதுல்ல அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவர் மறுத்தால் இவர் கண்ணம் கரெக்டு யார் அவர் மறுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கடிதம் மூலமாக அந்த ஃபைலை திருப்பி அனுப்புகிறாரு இல்லை வந்து மறுக்கிறாருனா நீங்கள் வந்து கண்ணனம் தெரிவிக்கிறது வில்சன் அவர்கள் வந்து கண்ணனம் தெளிக்கிறது சரின்னு சொல்லலாம் இப்போதைக்கு நிலுவையில் வைக்க வச்சுருக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் உங்களுக்கு தேர்தல் நெருக்கடி இருக்கலாம் அரசியல் நெருக்கடி இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்னரை போட்டு நீங்கள் வந்து இது பண்ண விரட்ட முடியாதுல்ல அது அவ்வளோ சீ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரும்ப பெறணும் சொல்லி சொல்லி காது புளிச்சு போச்சு நீங்களும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறீங்க ஆட்சி வளர்ந்ததுலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க யாருக்குயே செஞ்சில் பாலாஜி வழக்கு மாதிரி தான் சார் இதுவும் செஞ்சில் பாலாஜி உள்ளே இருக்கிறார் பொன்முடி வெளியில் இருக்கிறார் சரிங்களா இவருக்கு தனனம் அறிவிக்கப்பட்டிருக்கு அவருக்கு அறிவிக்கப்படல அவ்வளோதான் சார் செஞ்சு பார்த்துக்கிட்டு தனனம் அறிவிக்கப்படல இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு படி மேலேயே இருக்கார் இன்னும் அவர் உள்ளே இருக்காரு இவர் வெளியில் இருக்கிறார் அவ்வளோதான் இன்னும் குற்றமற்றவர்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகலைல்ல அதுவே இவ்வளோ இவ்வளோ அவசரம் தேவையில்லைன்னு தான் என்னுடைய பார்வை நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பெருந்தவையும் மிக்க நன்றி சார் நன்றி ஹரி